வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பொங்கல் பரிசாக என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் என்பதை குறித்தும், அதுக்கப்புறம் அந்த பொருள் எப்போது வழங்கப்படும் என்பதை குறித்தும் தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் பரிசு பொருளை என்னெல்லாம் வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் 1000 ரூபா பணமாட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ பச்சை அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2.19 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்றும் இந்த அறிவிப்பு வெளியாகிறது. இதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 2356.66 கோடி செலவாகும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இதுதான் பொங்கல் பரிசாட்டு வழங்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்ட்டு ரொக்கம் கொடுப்பாங்க, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு கரும்பும் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாட்டு நம்முடைய தமிழ்நாடு கொடுக்குற கிஃப்ட் பொருள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிஃப்ட் பொருள் எப்போது வழங்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனவரி 2வது வாரத்தில் வழங்கப்படும் சொல்லிட்டு அதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலையும் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பொங்கல் பரிசு பொருள் கொடுப்பதற்கு முன்னாலே உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5வது தவணைத் தொகையான ரூபாய் 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதாவது எப்போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய்க்கு முன்கூட்டியே கிடைக்க சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது வாரத்தில் பொங்கல் வரனால அந்த டைம் பொங்கல் கிஃப்ட் பொருட்கள் வழங்கப்படும் நிலையில் அதற்கு முன்னதாகவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபா வழங்குவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாட்டு ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரைக்கும் மேல்முறையீடு பண்ணியும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு இறுதி SMS வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க டிசம்பர் 1 இறுதிக்குள். ஆனால் டிசம்பர் 1 இறுதியும் முடிவடைந்து விட்டது. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு SMS வரல. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வாரத்துக்குள் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு SMS வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12 அல்லது 13ஆம் தேதி 5வது தவணைத் தொகை கொடுக்கும்போது உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் 1 வாரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதா SMS வரேன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.